கோயிலில் பாலாபிஷேகம் பண்ணுறது ஏழை மக்களுக்கு சென்றடைகிற ஒரு திட்டம் தான். ஏன்னா நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து ஏழைங்களுக்கு போய் பால் கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க. அதே கடவுள் கொடு உனக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு சொன்னோன்னா எடுத்துகிட்டு வந்து சாமி மேலே வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டுவாங்க. அந்த பாலை அப்படியே வெளியே வந்து வர இடத்துல பெரிய, அதாவது ஏழை மக்கள் வந்து தூக்குவாளி வச்சு அவங்க வந்து எடுத்து அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து அந்த பழக்கம் வந்து ரொம்ப கட் ஆகிடுச்சு. சின்ன கோயிலில் பார்த்தீங்கன்னா ஐயருங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை பாலை பிடிச்சி அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஏழை மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இது இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக ஏழை மக்களுக்கு வந்து பகிருங்க. அண்ட் இந்த மீம்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா, இந்த பாலை இங்கே ஊற்றுறோம் சாமி சிலைக்கு அது, ஆனால் இங்கே வந்து ஏழை மக்கள் வந்து குழந்தை கூட பால் இல்லாமல் இருக்காங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த ஏழை குழந்தை மக்களுக்கு பால் சென்றடையணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி சாமிக்கிறது வந்து பாலை கொட்ட சொல்கிறது. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக எடுத்துன்னு போய் ஏழை கொடுக்க மாட்டான், அது எல்லாருக்குமே தெரியும்ல, அதுக்காக தான். ஸோ விஷயத்தை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க அண்ட் கரெக்டாக பகிருங்க. அந்த மீம்ஸை வந்து கொஞ்சம் மாற்றிட்டு இந்த மாதிரி சாமிக்கு ஊற்றுற பால் வந்து அந்த சைடில் வந்து ஏழைக்கு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து மீம்ஸ் போட்டிங்கன்னா எல்லா ஏழை குழந்தைகளும் அங்கே போயிட்டு வந்து கண்டிப்பாக அந்த பாலை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும், அது வந்து வீணாகாது. நன்றி, வணக்கம்.